என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அன்புடன் வரவேற்கின்றேன். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ரோலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய நாள் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு பால் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் ஒரு அமோகமான ஒரு நாளாக இருக்க போகிறது. மேஷ ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் நீங்கள் எந்த பண்ணாலும் சரி, லாங் ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், உங்கள் பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசணுன்னா நீங்கள் பேசலாம், அதே மாதிரி உயர் அதிகாரிகள் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசலாம், நீங்கள் வந்து ஒரு சலுகை யாராவது கேட்கலாம், கண்டிப்பாக நடக்கும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு போய் கேட்டிங்கன்னா அமோகமான ஒரு உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பதினால் ஒரு சூப்பரான வெற்றியான நாளாக இன்று இருக்க போகிறதுங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏதாவது வேணா செய்யலாம் இன்னைக்கு. ரிஷப ராசிக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. பட் அட் தி சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தூக்கம் சுத்தமாக இருக்காது, தூக்கம் கெடும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும், கழிவு சம்பந்தப்பட்ட பொருட்களின் வயிற்றிலிருந்து வெளியே போகக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலிகள் கோளாறுகள் இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்கள் வயிற்றில் அமிலத்தன்மை அப்படின்னு கூடிய அசிடிட்டி அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லும்போது ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்களேன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஷ்டமத்தில் சந்திரன் வரும்போது மட்டும்தான் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஐடியாங்கிறது ஸ்ட்ரைக் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ராசி பலனை எங்கேயும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எந்த இடத்துல நீங்கள் கழிவு போகணும் அப்படின்னு கழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு புதுமையான ஒரு ஐடியா வரும். நீங்கள் பாத்ரூமில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு ராசி பலன். நீங்கள் வந்து ஒரு இலிசிட்டாக பேசணும்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து உண்மையான ஒரு விஷயம். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியா நாளையிலேருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குது. காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைய நாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். என்ன தான் சொன்னாலுமே உங்கள் ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்திங்க, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஒரே விஷயம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. மிதுன ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக தொழிலாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இன்றைக்கி உங்கள் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கொஞ்சம் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்களோ அவங்க கூட மட்டும் கொஞ்சம் லைட்டாக மனஸ்பர்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் நீங்கள் என்ன தான் வந்தாலுமே ஒரு உங்கள் ராசிக்கு ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியாக தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லலாம். அபரிவிதமான தன்னம்பிக்கை, ஒரு சூரியனை போல் ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்து எது பண்ணாலுமே ஞானத்தினால் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாள் இன்னைக்கு. நீங்க எது எடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு அமோகமான நாள். கடக ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி சொல்லணும். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் லேடிஸ் இருக்காங்களோ அவங்க வந்து கணவன்மார்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில வாக்குவாதங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயுமே விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, எந்த ஆம்பளையை கூடயும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே இன்றைக்கி கொஞ்சம் ரஃப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய லாஸ்ட்டில் வந்து பெரிய சக்ஸஸ்
ஃபோக்கஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க. அந்த அதான் வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு நாள்னு சொல்லலாம். உங்கள் கூட வேலை செய்யுங்க அத்தனை பேருமே வந்து உங்களுடைய ஆளுமையை பார்த்து அப்படியே வியந்து போவாங்க. இன்றைக்கி இப்போ நீங்களாம் இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் ஒரு கம்பீரமாக சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குது. சிம்ம ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். என்னடா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்களேன்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஞானமாக பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கத்தோடு போவாங்கன்னு சொல்லலாம். மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு திகழுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொலைதூர பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கு வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகும் சொல்லலாம். ஆனால் ஒரே விஷயம் தான், எது பண்ணாலும் 100% சீக்ரெட்டாக பண்ணணும். நீங்கள் வெளியே சொல்லிட்டு நான் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஃபிளாப் ஆகும் இன்றைய நாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும்ல எந்த டவுட்டும் கிடையாது. மற்றபடி ஒரு அருமையான நாளாக இருக்கு இன்று. கன்னி ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, எப்படி வந்து ஒரு இடத்த வாங்கணும், நீங்கள் ஏதாவது புது இடத்த வாங்குறீங்க, ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுவும் மெயினாக வந்து ஞானத்துக்கு காரகனாகிய கேதுவுடைய வேலையில் அந்த ஒரு பொருளை வாங்குவீங்கன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, எது வந்து உங்களுக்கு வந்து பல வேலைகளை ஒரு 5 நிமிஷத்தில் செய்து கொடுக்க முடியுதோ அந்த ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வரக்கூடிய பணம் வரும் ஒரு திடமான பணமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு வங்கியில் வந்து நீங்கள் யார் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வங்கியில் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு 3 நாள் கழித்து அந்த ஒரு லோன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் இடத்துல ஒரு கார்னர் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு எல்லாமே இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நாள்னு சொல்லலாம். அது அருமையாக வந்து நீங்கள் சகஜமாக பாடம் எடுக்கக்கூடிய ஒரு லெவலில் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அது ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். மெயினாக சொல்லணும்னா டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த மெஷினில் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஆஃபீஸ்லேயும் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே என்ன காசுனால இவ்வளோ வருஷமாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உடனே பார்த்து ஸ்பாட் பண்ணி இன்றைக்கிட்டு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைய நாள் வரைக்கும் உங்களுக்கு நடத்தக்கூடிய அன்னெசரி செலவுகள் எல்லாமே வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு சுத்தமாகவே அது சரியாயிடும் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு நாள்ங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைக்கி மனசுக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு போராட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போராட்டத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய சாதனை வெற்றியாக இருக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி போஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம், அதாவது லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரே விஷயம், நீங்கள் 100% சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஆகட்டும், உங்களுக்கு நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், ஐடியா ஆகட்டும், இதெல்லாம் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கணும். நீங்க சாயந்தரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து அதை தைரியமா செயல்படுத்தினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்றைய நாள் முழுவதும் எந்த டெசிஷன் வேணும் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தல அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு பணம் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு வெற்றியாளிய நாளா இருக்கும். மெயின்லி சொல்லணும் அப்படின்னா இந்த தாது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அவர் ஒரு ஃபாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நேயர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியாளர் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே, அதுலயும் மெயினா டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் விங்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கறதுல ஒரு அருமையான நாளாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு காசு
உங்கள் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே அதிகமான ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் முக லக்ஷணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தெய்வீக கலையாக இருக்கும். ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோ தெரியும்னு சொல்லலாம். அதாவது சித்தர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு க்ளோ உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே போய் கண்ணாடியில் பார்த்துக்கலாம், அந்தளவுக்கு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களில் அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும். ஆனால் பணம் முழுவதும் வராது, கொஞ்சம் பிச்சு பிச்சு தான் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ரூபா வரக்கூடிய இடத்துல இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரும், ஆனால் 5 தடவை சேர்ந்து கட்டாய கட்டாய வரும் அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அருமையான நாளாக இருக்க போகிறது, இதுக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எந்த டெசிஷன் வேணால் இறங்கி எடுக்கலாம், எந்த ஒரு தப்பும் நடக்காதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறார். இன்றைக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கேதுவின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் நீங்கள் பார்க்குறக்கே வந்து ரொம்ப ஒரு சாது மாதிரி இருப்பீங்க. ஆனால் பயங்கரமான சீக்ரெட்டான விஷயங்கள் உங்கள் பிரெயினில் வச்சுருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பீங்க. ஆனால் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா அந்த பாயிண்ட் அவங்களுக்கு நச்சு நேரும், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா கேது அப்படிங்கிற காரகன் வந்து ஞானத்துக்கு காரகன், அதனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றும் அவ்வளோ ஒரு ஞானமாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையும். என்ன அப்படின்னா 100% இன்று முழுவதும் நீங்க வந்து சீக்ரெட்டா இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நீங்க வெளியே சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச வரையும் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு போறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்க போறதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மகர ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து 100% இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து மிகப்பெரிய லாஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து ஏதாவது ரகசியம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதையும் வந்து குதிகால் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கெட்ட நாள் கிடையாது. காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், அட் தி சேம் டைம் விரைவும் ஏற்படும் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு அருமையான நாளாக இன்று இருக்க போகிறதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சந்தோஷமா இருங்க. கும்பராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 11 இடத்தில் இருக்கிறார். லாபஸ்தானமாகிய 11 இடத்தில் உங்களுக்கு கேதுவுடைய வேலையை செய்ய போகிறார். ஞானமாக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபமாக வரப்போகிறது. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பயங்கர லாபமாக போகும். இந்நாள் வரைக்கும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சூப்பரான லாபமாக கன்வெர்ட் ஆக போகும். ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், அட் தி சேம் டைம் கமாடிட்டி ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுங்கிறதுல எந்த டவுட்டும் ப்ரொஃபசர் ஆன்மீகம் PhD சம்பந்தப்பட்ட தீசிஸ் பேப்பர் ஏதாவது சப்மிட் பண்ணலாம்னா இன்றைக்கு நாள் சப்மிட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், எந்த விதமான அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது பண்ணாலுமே இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு லாபமாக கன்வெர்ட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பெரியவர்களின் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், மூத்த சகோதரங்களில் சகோதர சகோதரிகள் ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு இன்றைய நாள் மறு பேச்சுவார்த்தைக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாக இருக்க போகுது. எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருங்க. மீன ராசிக்கு சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு தாது சம்மந்தப்பட்ட மினரல் சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸ், ஆசிட் சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸ், பேட்டரி வச்சுட்டு பண்ணுறவங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அவர்களாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும்.
ஆனால் ஒரே விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாமல் சீக்கிரட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மற்றபடி ஒரு அருமையான ஒரு நாள், அதாவது திருப்தி அப்படிங்கிற விஷயம் இன்றைய நாளில் கிடைக்காது. ஏனென்றால் யார் ஒரு திருப்தி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கமர்ஷியலான வெற்றிகள் கிடையாது. காசு பணம் சம்மந்தப்பட்ட திருப்தி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம சம்பாதிக்கணுங்கிறது வராது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு பேசிக்கலாகவே அது கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி அருமையான ஒரு காசு பணத்தை சம்பாதிக்கும் அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாளுக்கு வந்து சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்று அமையப் போகிறது. சாமி பகதே.